வீட்லேயே எப்படி மயோனைஸ் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிபடி, டுடே வி ஆர் கோயிங் டு சீ ஹவ் டு மேக் மயோனைஸ். இந்த மயோனைஸை நம்ம சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ மயோனைஸ்க்கு முக்கியமான விஷயம் ஒரு எக். அந்த ஒரு எக்குக்கே ஒரு டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில் வேணும், சரிங்களா? அதில் ஒரு மூணு பல்லோ இல்லை நாலு பல்லோ நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் டாமினேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ இது ஒரே வாட்டியாக அடிப்போமா மிக்சியில் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் பிரேக் த எக். எஸ், நெக்ஸ்ட் இந்த மூணு பல்லு பூண்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயை ஊற்றி மிக்சியில் அடிக்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன், ஓகேங்களா? அப்படி போய் இப்படி வந்துடுறேன். ஸோ ஒரு தடவை தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஊற்றி போய் நான் ஒரு ஒரு தடவையும் நான் ஒரு 2 மினிட்ஸ் அடிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஸோ நான் செகண்ட் டைம் அடிச்சுட்டு வந்திருக்கேன், அதே மாதிரி இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். தேர்ட் டைம் என்னடா இவ எண்ணெயை ஊற்றிட்டே இருக்காளேன்னு பார்க்காதீங்க. அதனால தான் மயோனைஸ் வந்துட்டு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் மை 4th டைமா 5th டைமா. இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் ஒரே வாட்டியாக மிக்சியை போட்டுட்டு அப்படியே 2 மினிட்ஸ் எல்லாம் போடலை. ஒரு ஒரு தடவையும் அந்த பல்ஸை வந்து ஆஃப் பண்ண, ஒன்றும் பல்ஸில் போடலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் மிக்சியில் 1 வச்சு போடுங்க, விட்டு விட்டு போடணும், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். மேபி திஸ் டைம் இட் வில் பி ரெடி ஐ கெஸ். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறத ஊற்றி போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இந்த தடவை வி வில் கெட் ரெடி வித் மயோனைஸ். கண்டிப்பாக இப்படி பண்ணுறதுனால தாங்க அது அவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சராகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு அந்த கார்லிக்கோட ஸ்மெல் லைட்டாக வரும், அதுதான் உங்களுக்கு அந்த மயோனைஸோட ஃப்ளேவரை கொடுக்குது. ஓஎம்ஜி. ஸோ இந்த சாண்ட்விச்சில் வந்துட்டு நீங்கள் பேஸில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சீஸ் ஆட் பண்ணலை. அதே மாதிரி கெச்சப், க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். வீட்லேயே செஞ்ச மயோனைஸ் தான். யூ லைக் இட்? யூ வாண்ட் மீ டு ஹேவ் லைக்? மயோனைஸ் போட்டு மிக்சி ஜாரை ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இட்ஸ் வெரி ஈஸி, ஓகே? ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே ஷேக். பார்த்தீங்களா மேலே இருக்க அந்த பிச்சு பிச்சுப்பெல்லாம் வந்துருச்சு, அவ்வளோதான், சிம்பிள். Guys, it's ready. Believe or not, it is so yummy, you know. Yeah. So, பாருங்க உங்களோட க்ரீமியான மயோனைஸ் ரெடி. இதுதான் நம்ம கடையிலேயும் வாங்கி சாப்பிடுவோம். மிக்சியை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்சி சூடாயிருக்கும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஃபார் அ வீக். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ரெடி வித். ஹோப் யூ லைக் இட். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஜஸ்ட் ட்ரை அண்ட் என்ஜாய் இட் அண்ட் டூ கமெண்ட் பிலோ. பை பை.